ஏகாந்தத்தின் அன்னை கன்னிமரியாள். வெராக்ரூஸிலிருந்து கௌதிமாலா நகருக்கு பல வாகனங்கள் ஒன்றாக சேர்ந்து சென்று கொண்டிருந்த போது உரிமையாளர் யாரும் இல்லாத கோவேறு கழுதை ஒன்று வாகன தொகுப்போடு இணைந்து கொண்டது. இந்த குழுவினர் மெக்சிகோவின் ஒக்ஸாகா என்ற இடத்தை அடைந்த போது அமைதியின் கன்னிமரியாள் சிற்றாலயத்தை உள்ளடக்கிய புனித செபாஸ்டியன் தேவாலயத்திற்கு வெளியே இந்த கோவேறு கழுதை கீழே விழுந்தது. அங்கிருந்து அந்த விலங்கு நகர்வதற்கு மறுத்து அடம் பிடித்ததால் அதன் முதுகில் கட்டப்பட்டிருந்த பெரிய பெட்டியை அங்கிருந்தவர்கள் கீழே இறக்கி வைத்தனர். அந்த பெட்டிக்குள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருச்சுருபம் ஒன்றும் கன்னிமரியாளின் திரு உருவத்திற்கான தலை மற்றும் கை பாகங்களையும் கண்டனர். உடல் இல்லாத நிலையில் காணப்பட்ட அந்த திரு உருவ பாகங்களை அழகான ஆடைகள் இப்போது மறைத்திருக்கின்றன. தென் மெக்சிகோ பகுதியில் மக்களின் பக்தி முயற்சிகளுக்கான அமைவிடமாக திகழும் இந்த திருத்தலத்தை 1670 ஆண்டில் மேதகு ஆயர் சரினானா வாய் கியூயன்கா அர்ச்சித்து திருநிலைப்படுத்தினார். 1909 ஆண்டு ஜனவரி 18 தேதியன்று அன்னையின் இந்த திரு உருவத்திற்கு முடிசூட்ட திருத்தந்தை 10 பத்திநாதர் அனுமதி வழங்கினார். ஏகாந்தத்தின் அன்னை கன்னிமரியாளே எங்களுக்காக வேண்டிக்